தமிழகத்தில் முதல் முறையாக பாரா பேட்மிண்டனில் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் முழு கட்டணத்தையும் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ கல்லூரி ஏற்றுக்கொண்டது. திண்டுக்கல் பழனிசாலையில் உள்ள பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி விளையாட்டுத் துறையிலும் ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் மாவட்ட, மாநில, தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்து வருகின்றனர். பாரா பேட்மிண்டனில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல பதக்கங்களை வென்று சாதனை பெற்ற சென்னையைச் சேர்ந்த மாணவன் நவீன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த மாநில அளவில் சாதனை படைத்த மாணவன் பில் பிரைட்ஸ் ஆகிய இருவரையும் பெருமைப்படுத்தும் விதமாக தமிழகத்திலேயே முதன்முறையாக பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் ஆகிய முழு கட்டணத்தையும் நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது. இவை அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்த துரோணாச்சாரிய விருது பெற்றவரும் டோக்கியோ ஒலிம்பிக் பாரா பேட்மிண்டன் இந்திய அணி பயிற்சியாளருமான கௌரவ கண்ணா மற்றும் தமிழ்நாடு பாரா பேட்மிண்டன் பொதுச் செயலாளர் பத்ரி நாராயண் ஆகியோருக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். மேலும் நவீன் மற்றும் பில் பிரைட்ஸ் ஆகிய இரண்டு மாணவர்களையும் கல்லூரி இணைத்தலைவர் ஆர்எஸ்கே ரகுராம், முதல்வர் வாசுதேவன் மற்றும் சூர்யா ரகுராம் ஆகியோர் தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரி கல்வியில் மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்போர்ட்ஸில் இந்த 38 வருஷமாக பல போட்டிகளில் முன்னுக்கு நின்று நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக நிறைய மாணவர்களை சேர்த்துருக்கோம். அது மூலமாக நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதுபோல் அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. நம்ம பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியில் படித்த பிறகு கவர்மெண்ட்லேயும் சரி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயும் சரி, நிறைய பேருக்கு அது மூலமாக வேலை கிடச்சிருக்கு. எங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம். வெறும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும், அதுக்கு அடுத்து அவங்க கேரியர் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் அடிப்படையில் இப்போது நம்ம பேரா பேட்மிண்டன் அந்த புதிய ஒரு கேம், இதுவரைக்கும் நம்ம மற்ற கேமில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே பிஎஸ்என்ஐ பொறியியல் கல்லூரி அந்த பேரா பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம பிஎஸ்என்ஐ பொறியியல் கல்லூரி மூலமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்கள சேர்த்துருக்கோம். அதற்கு நவீன் ஃப்ரம் அவங்க தேசிய அளவிலும் சரி, நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நம்ம பில் பிரைட்டும் மாநில அளவில் சிறப்பாக விளையாடிட்டு வராங்க. அவங்களுக்கும் நம்ம பொறியியல் கல்லூரியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவங்க போர்டிங், லாட்ஜிங், அவங்க ட்ராவலிங் எல்லாமே பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியை பார்த்துக்குறோம். தேங்க்யூ. இவை அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்த துரோணாச்சாரியா விருது பெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் பாரா பேட்மிண்டன் இந்திய அணி பயிற்சியாளருமான கௌரவ் கண்ணா அவர்களுக்கும் தமிழ்நாடு பேரா பேட்மிண்டன் பொதுச் செயலாளர் ஆர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கும் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க மூலியமாக தான் இது செயல்பட்டிருக்கு. நன்றி. பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். சொல்லாமா பிஎஸ்என்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பேரா பேட்மிண்டனுக்கு புதிதல்ல. கடந்த 2013 தேசிய பேரா பேட்மிண்டன் விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக இந்தியாவிலேயே பிஎஸ்என்ஏல தான் நடைபெற்றது. இன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் விளையாண்ட 7 பேரா பேட்மிண்டன் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ண 7 பிளேயரில் 5 பிளேயர் இந்த இடத்துல நேஷனல்ஸ் விளையாண்டவங்கிறது ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு ரூட். அந்த டயத்தில் லக்ஷ்மண பிரபு சார் ஒரு அஷூரன்ஸ் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, தொடர்ந்து உங்களுடைய பிளேயர்ஸ் அச்சீவ் பண்ணாங்கன்னா ஜென்ரல் பாடிக்கு என்ன கொடுக்குறோமோ அதே பேராக்கும் நாங்கள் ஈக்குவலாக கொடுக்குறோம் அப்படின்னா. என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் கேளுங்கள். உங்கள் பசங்க அச்சீவ் பண்ணி வந்தால் ஃப்ரீ சீட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதை ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இல்லாமல் இன்றைக்கி அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. ரகுராம் சார் வந்து இப்போ எங்கள் தமிழ்நாடு பேரா பேட்மிண்டன் அசோசியேஷனோட காப்பாளராக இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். அப்போ சமீபத்தில் இந்த 12th எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே இந்த ரெண்டு பசங்களும் அப்ரோச் பண்ணாங்க. ரெண்டு பேருமே குவாலிஃபைடு பிளேயர்ஸு. நவீன் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் டாப் ரேங்கிங் போயிட்டுருக்காரு. இந்தியாவில் நேஷனல்ஸ் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு லெவலில் அவர் தான் நம்பர் ஒன் கடந்த 3 வருஷமாக. பில் பிரைட் இப்போ ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப்பில் ஜூனியர் கேம்ஸில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் நல்ல அப்கமிங் ஃபோக்கஸ்டு பிளேயர்ஸு.
கூடிய விரைவில் ரெண்டு பேரும் பெரிய ஒரு சாதனையாளர்களாக வரக்கூடிய ஃபோக்கஸ்டு பிளேயர்ஸ். அப்போ இந்த ரெண்டு பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டோம். ஒரே நாள் தான் நாங்கள் கேட்டு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கான ஆர்டர் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆர்டர் ரெடியாக இருக்குது, ஃபர்தராக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் இதை வந்து இந்தியன் பேட்மிண்டன் ஹெட் கோச் துரோணாச்சாரி அவார்டி, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கோச் அவர் கௌரவ் கண்ணா அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். அஃபிஷியலாக அவரும் அதை ரெகக்னைஸ் பண்ணி சாரும் அதை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜென்ரல் பாடிக்கு கிடைக்கிற ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்என்ஐயில் பேராவுக்கும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எங்கள் பசங்க இங்கே நல்ல முறையில் அச்சீவ் பண்ணி வருவாங்கன்ற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, எவ்ரி டிசம்பர் 3rd அந்த டிசபிலிட்டி டே அன்றைக்கி ரேலி நடத்துவாங்க சார், அதுக்கும் நாங்கள் இன்வைட் பண்ணி அங்கே வந்திருக்கோம். எங்கள் பசங்களை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கும் தமிழ்நாடு பசங்க மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் இருக்கிற பசங்கள்கிட்ட போனோம்னா வென் தமிழ்நாடு ஸ்டேட் நேஷனல் தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபுட் அண்ட் அகாமடேஷன், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இங்கே இருந்தது. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர் லவ்வபிள் பேட்டர்ன் சார். தேங்க்யூ.